நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம். நான் பெங்களூரை சேர்ந்த சரஸ்வதி. எனக்கு முதலில் பரம்ஜோதி என்னை சூழ்வது என்றால் என்ன என்றோ, அல்லது அது எப்படி நிகழ்ந்தது என்றோ தெரியவில்லை. ஆனால் அது எனக்கு நடக்க ஆரம்பித்தவுடன் அது என் அனுபவமாக மாறியதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். இதற்கு முன் நான் ஸ்ரீ பரம்ஜோதியை ஸ்ரீ அம்மா பகவானுடன் வருவதையும் போவதையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதில் தீவிர கவனம் செலுத்தியதில்லை. நான் கவனம் செலுத்துவது ஸ்ரீ அம்மா பகவான் மீதுதான். இருப்பினும் பரம்ஜோதி நிகழ்வுகள் தொடங்கியவுடன் ஸ்ரீ பரம்ஜோதி தோன்றுவதையும் மறைவதையும் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். ஸ்ரீ பரம்ஜோதி தோன்றும் ஒவ்வொரு முறையும் நான் என்பவர் இப்போது இல்லை என்றும், சுயம் முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது என்றும் என்னால் எளிமையாக சொல்ல முடியும். கூடுதலாக துன்பம் முற்றிலும் மறைந்து விட்டதை நான் கவனித்தேன். காயம் அரிதாகவே ஏற்பட்டது. குழப்பம், மோதல் மற்றும் எடுத்துச் செல்லும் துன்பம் இல்லை. பயம் மற்றும் எடை போடுதல் கிட்டத்தட்ட மறைந்துவிட்டன. தேவையற்ற எண்ணங்கள் வெகுவாக குறைந்துள்ளன. மனம் அமைதியாக இருக்கும். உள்ளே மகிழ்ச்சியும் அமைதியும் நிசப்தமும் இருக்கிறது. ஸ்ரீ பரம்ஜோதியுடன் பந்தமும் உறவும் வலுப்பெற்றுள்ளது. இந்த அற்புதமான முக்தி நிலைகளை எனக்கு அருளிய ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நான் எப்போதும் கடமைப்பட்டிருப்பேன். அவர்களின் தெய்வீக கமல பாதங்களில் என்றென்றும் மிக்க நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி.